உதைக்க சொல்லுவோம். என்ன படுத்துக்கோமா? என்ன அமைச்சர் வீட்டு மேல கல்லு வீசுறாங்களா? பி கேர்ஃபுல், நீங்க அங்கே இருங்க, நான் வரேன். எஸ் சார், கம் ஆன் குயிக், வாங்க. அப்பா, ஒரே பதட்டமும் பரபரப்பும். எங்க இன்ஸ்பெக்டர் ஐயா கூட இப்படிதான் போல இருக்கு. சாப்பாடு மரியாதை எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. டேய் சீசர், நம்ம வரணும்னு தெரிஞ்சு முந்தைய ஏற்பாடு செஞ்சிருக்காங்க போல இருக்கு. யார் இந்த பேண்ட் பொண்ணு? இவ்வளவு எந்த கர்ஃபியூல புடிச்சிருக்காங்களோ என்னமோ. சாப்பிடாம படுத்திருக்கா? பயந்துட்டா போல இருக்கு பைத்தியக்காரி. பொண்ணு துணிச்சலோட இருக்கணும். என்ன மாதிரி எந்திரிச்சு சாப்பிடு. எந்திரிமா. நீ தப்பு செஞ்சுட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்க, அதையும் ஏன் கொண்டு வரணும்? பக்கத்து வீட்டு அக்கா பையன் எங்க வீட்டுல விளையாடும் போது மாடிப்படையில இருந்து விழுந்து அடிபட்டுருச்சு, ஆஸ்பத்திரி கொண்டு போனோம். புள்ள உயிருக்கு போறான்னு பாத்துட்டு சும்மா இருக்கிறதா? அதுக்காக என்ன கொண்டாந்து இங்க போட்டாங்க? இதுல ஏன் தப்பு? என்ன என்ன பார்த்து அப்படியா தெரியுது? ஏன் தப்புன்னு சொல்றீங்க? அடங்குப்புறான குப்புறானே, உன் கூட சண்டை போட்டுட்டு இருக்கேனே. உனக்கு இந்த விஷயமே தெரியாது இல்ல? ஒண்ணு நினைக்காத, எனக்கு கொஞ்சம் ஞாபகம் வருதி. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஒரு நாள் எங்க அத்தைக்கு கிரீம் பிஸ்கெட்டுக்கு பதிலா நாய் பிஸ்கெட் கொடுத்துட்டேன். ரொம்ப நல்லா இருக்கு தின்னுட்டாங்க. அப்பல இருந்து எப்போ நாய் பிஸ்கெட் வர வச்சு தின்னுட்டு இருக்காங்க. இத பாரு, இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம், மானம் போயிடும். இந்த உன்னை வாடி போடின்னு கூப்பிடுறது அவ்வளவா நல்லா இருக்காது. கொஞ்சம் பேரை சொல்றியா? விஜயா. ரொம்ப நல்ல. என்னது, அவர் உங்களுதானா? பாத்தியா, என்ன நீ என்ன நினைச்சு சொல்லிட்டாரு. நல்ல வேலை கடைசி மூச்சோட ஏன் கள்ளப்பட்டாரு. இந்த விஷயத்தை எங்க வீட்டுக்காரர்கிட்ட சொன்னேன், அத்தை கிட்ட சொன்னேன், சமையல்காரர்கிட்ட சொன்னேன், ஈட்ட கிட்ட கூட சொன்னேன், எல்லார்கிட்டயும் சொன்னேன். யாரும் நம்பல, எல்லாரும் பரிகாசம் பண்ணாங்க. விஜயமா, இந்த விஷயத்த நீயாவது நம்பின அதுவே போதும். அந்த மனுஷன் அவங்களுக்கு என்ன செஞ்சாரு? அவர் எதுக்கு கொலை பண்ண நினைக்கிறாங்க? அந்த செத்து போன பையன் அதை கேட்டு உன்கிட்ட சொல்லணும்னு துடிச்சாரு. ஏன், அவங்களுக்கும் உனக்கும் சம்பந்தம் என்ன? நீ ஒரு பொண்ணு, ஜெயிலுக்கு வரதுக்கு காரணம் என்னமா? அது கொக்க புடிச்சு வெள்ள காக்கான்னு சொல்லி நம்ப வச்ச ஒரு நாத்தாரசிய அநீதியோட முடிய புடிச்சு எடுத்துக்கிட்டு வந்து லாக்அப்ல போட்டதுக்கு இந்த லாக்அப் கம்பிகளே என்னை பார்த்து சிரிக்கிற மாதிரி செஞ்ச லா அண்ட் ஆர்டரோட தோல்வி. என்னை தூக்கில போடுறதுக்குள்ள எனக்கு நடந்ததை சொல்றதுக்கு ஒரு நல்ல மனசுக்காக காத்துக்கிட்டு இருந்தேன். அந்த மனசு கிடைக்காம இந்த சமூகத்துல என் சமாதியோட தீவிரவாதியோட சமாதி ஆயிடுமோன்னு நான் துடிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்பாவி தனத்தை தவிர எந்த கலங்கமும் இல்லாத உன் கண்கள் என் கதையை கேட்டு கொஞ்சம் கலங்கனா போதும். கஷ்டத்தை எப்போ கடவுள் பொண்ணுங்க நெத்திலதான் எழுதுவார் போல இருக்கு. வெளிய போய் அவங்க ஆட்டத்தை அடக்கி அந்த மனுஷரை காப்பாத்தணும். அந்த வீரம் எனக்கு இல்ல நினைக்கிறியா நீ? ஆனா இந்த நாலு சுவருக்கு மத்தியில இருந்து எப்படி வெளிய அடிச்சு அவ்வளவுதானா? எப்படி போவ? இந்த கம்பி போட்ட அறையில இருந்து வெளியே போறது கஷ்டம்தான். நீயும் நானும் ஒரே மாதிரி இருக்கோம் இல்லையா? நாளைக்கு காலையில என் வீட்டுக்காரர் வந்து என்ன விடுதலை பண்ணி கூட்டிட்டு போயிருவாரு. அதுக்குள்ள நீ நானாவும் நான் நீயாவும் மாறிடுறான்னு வச்சுக்கோ. நீ எப்படியோ வெளியே போயிடலாம், உனக்கு பதிலா நான் இங்கே இருக்கலாம். தலைவரை காப்பாத்தி அந்த திருடங்களை வெளிப்படுத்தி அழகா உன் மேல இருக்கிற குற்றத்தை நீ போக்கிக்கலாம். சரிதானா? நோ,
இதென்ன விளையாட்டு நினைக்கிறே நீ? கொஞ்ச நாள்ல என்ன தூக்கல போடலாம். வெளியே போய் நினைக்காதது நடந்து திரும்ப நான் வரலனா அந்த தண்டனையை நீ அனுபவிக்க வேண்டி வரும். யார் சாவுக்கு யார் காரணம்? சாவணும் இருந்தா வெளியே போனா மட்டும் நான் பொழைச்சிடுவேனா? வாழணும் இருந்தா அந்த ஜெயில் உன்னை தடுத்துடுமா? இது பாருமா, நாம் என்ன ஆனாலும் சரி, ஒரு நல்ல மனுஷனை காப்பாத்துட்டா நமக்கு அப்புறம் வரவங்களுக்கு நல்லது நடக்கும். அப்படியாவது நீ போய் அவரை காப்பாத்தணும். அந்த வேலை நீ தான் செய்யணும். அதை செய்யணும்னா நீ வெளியே போகணும். உன்னுடைய உயிரை பலி கொடுத்துட்டு நான் வெற்றி அடைய விரும்பல. எனக்கு புரிஞ்சிருச்சு நீ எதுக்கு வெளியே போக மாட்டேங்கிறன்னு. நீ இது வரைக்கும் சொன்னதெல்லாம் கட்டுகிறது போல இருக்கு. நிஜமாவே உனக்கும் அந்த தீவிரவாதிகளுக்கும் சம்மந்தம் உண்டு போல இருக்கு. அந்த கொலையை நீ தான் செஞ்சிருப்ப. அதனாலதான் உன் உத்தியோகத்துல இருந்து நீக்கிட்டாங்க. அதனாலதான் உன்னை கொண்டாந்து இங்க போட்டாங்க. இதெல்லாம் எனக்கு தெரியாத நினைக்கிறியா? இப்ப அந்த தலைவரை கொலை பண்றதுல கூட உன் ஆளுங்க பிளான் இருக்கும் போல இருக்கு. நீ சாமானியமான பொண்ணு இல்ல, பொண்ணுருவத்துல இருக்கிற ராட்சசி. இல்ல, எனக்கு நம்ம அப்படிதான் தோணுது. யாரு என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, நீ மட்டும் என்ன தப்பா புரிஞ்சுக்காத பிளீஸ். அப்படின்னா நீ வெளியே போய் ஆகணும். அந்த மனுஷனை காப்பாத்தணும். நீ நிரபராதின்னு நிரூபிச்சு காட்டணும். அப்பதான் நான் உன்னை நம்புவேன். அது நடக்க சான்ஸ் இல்ல. நடக்கும். அது நடந்தா உனக்குதான் நஷ்டம். சாரி மேடம், சார் அவங்க தான் இதுக்கெல்லாம் காரணம். அடங்க புரான புரான, என் புருஷன் மாதிரி Dress போட்டுக்கிறதுனால சும்மா இருக்கேன். இல்லன்னா ஓங்கி திட்டிருப்பேன். அது இல்ல மேடம், எங்க ஆளுங்க எவ்வளவோ கேட்டு உங்க கனவு பேரையும் விவரத்தையும் சொல்லல. எப்படி சொல்லுவாங்கய்யா? புருஷ பேரை பொண்டாடி கனவு பேரை திருடன் கிட்ட, போலீஸ் கிட்ட, ரவுடி கிட்ட, எல்லார்கிட்டயும் சொல்லுவாளா? அதனால தான் சொல்லல. Thank you இன்ஸ்பெக்டர், நான் வரேன். சாரி சார். ஏ சீ சார், எடுத்துக்க. என்னங்க இங்க வாங்க. என்ன டாக்டர், சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். சனிக்கிழமை கூட சாப்பிட்டீங்களா? அதனாலதான் நமக்கு புள்ளையே பிறக்கல. என் விரதம் எல்லாம் போச்சு. இந்த இன்னில இருந்து ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் எல்லா கிழமையும் சாப்பிடறது இல்ல. நீ வா வீட்டுக்கு போலாம். குழந்தைக்காகங்க? ஐயோ வா வீடு போலாம். என்ன ராத்திரி எனக்கும் சீசருக்கும் எவ்வளவு பயமா இருந்துச்சு தெரியுமா? கரண்ட் கூட இல்ல, எங்க திருடம் வந்துருவானோன்னு பயம். ராத்திரி எல்லாம் ஒரே மூட்டுப்பூச்சி கடி. எல்லா ஸ்டேஷன் இப்படிதானா? அட உங்களை சொல்லல, உங்களுக்கே கோவம் வருது. அப்புறம் என்ன என்னமா சமையலருக்குள்ள வந்துட்டேன். செக்கிங்க முந்தா நாள் சும்மா பொழுது போக்குறதுக்கு கோயில் திருவிழால ஃப்ளூட் வாங்கினா ஊதுறதுக்கு. அது ஒண்ணு தவிர உள்ள வேற ஒண்ணு இல்ல. நான் ஒன்னும் ஜெயில வரல, திருட்டு பொருளை ஒளிச்சு வைக்கிறதுக்கு. இடிக்குதா அர்ஜுனா அர்ஜுனா அர்ஜுனா? நடுராத்திரில ரோட்ல சுத்துறது, ஜெயிலுக்கு போறது எங்க வம்சத்து பழக்கம் இல்லவா? மருமக வளர்ட்டு பொண்ணுன்னு ஊராருங்க காக்கா மாதிரி கொத்தினாலும் இத்தனை நாள் வாய மூடிட்டு இருந்த. இன்னைக்கு மருமக ஜெயிலுக்கு போனவ எல்லாத்துக்கும் துணிஞ்சவன் ஊராருங்க சொல்லும் போது நான் எந்த குளத்துல விழுந்து சாவுறதுன்னு தெரியல. சாவணும்னு நினைச்சா எங்க வேணாலும் விழுந்து சாவலாம். எனக்காக நீங்க எதுக்கு சாவணும்? ஜெயிலுக்கு போனவ நான் புள்ள பெக்காட்டி போனா என்ன மலடின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு என்ன நஷ்டம்? என்ன அதிகமா பேச வைக்காதீங்க அத்தை. குத்தண்டம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து ஒரே தலைவலியா இருக்கு. அடங்க பிராணே பிராணே, மேல இருக்கீங்களா? அடியம்மா, ஓல பாய கட்டிக்கிட்டு ஓப்படியா கிட்ட போனா அவ ஈச்சம் பாய கட்டிக்கிட்டு எதிரில வந்தாலாம். என்ன இவ தந்திரம்? நீ ஏன் பேய் பிடிச்ச மாதிரி நிக்கிற? உனக்கு திருஷ்டி சுத்துறவா? எப்ப பார்த்தாலும் நாய கையில வச்சிருந்தா நமக்கு எப்படி புள்ள பிறக்கும்? உள்ள பிறக்கணும்னா செய்ய வேண்டியது பூஜை இல்ல, தொட்டோடை. ஹலோ, என்ன கிராஸ் ரோடு கிட்ட கலட்டவா? சரி கான்ஸ்டபிள் அனுப்புங்க, நான் உடனே இங்க வந்துடுறேன். சாரி சாந்தி. ஜான் இன்னைக்குதான் வரான்.